எல்லா துறையும் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கு அதில் திரைப்படத்துறை மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாத்துறையும் வந்து திறந்தாங்க மூணாங்க திறந்தாங்க மூணாங்க ஆனால் திரைப்படத்துறை மட்டும் மூடிய அரங்கங்கள் இன்று வரை திறக்கப்படவே இல்லை திரைப்படத்துறை வந்து மோ மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தை வாழ வைப்பது திரைப்படத்துறை தான் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்து பைத்தியம் பிடிக்காத குறைய வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்கள வந்து மனிதர்களாக வாழ வைத்தது திரைப்படத்துறை தான் உச்ச நட்சத்திரமா இருக்கின்ற சூப்பர் ஸ்டார்ல ரஜினிகாந்த் சார்லேருந்து கடைசியா இருக்கிற எல்லாருமே ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து மிகப்பெரிய உதவியை இந்த நேரத்தை பண்ணாங்க அவங்க பண்ண உதவியால் தான் இன்றைக்கி வந்து இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்கிறத நான் வந்து இந்த மேடையில் நான் சொல்ல விருப்பப்படுறேன் எனக்கு தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கலாம் என் மனசாட்சிக்கு படி எந்த வித தவறும் இல்லாமல் எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது ஒன்று வந்து வீடு அது வந்து ச ஃபண்டு இல்லாமல் பத்து வருஷம் நின்று சார் இப்போ வந்து எங்களுக்கு ஃபண்டு வந்துடுச்சு பணம் கட்டுறதுக்கு உண்டான இது வந்துடுச்சு ஆனால் இந்த கொரோனாவில் வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் அதுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அது வந்த உடனே அதை கட்டி முடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காது என்ன நம்ம எங்களுடைய நம்ம ஃபிஃப்சி சாபமாக நினைத்ததில்லை அரசாங்கம் இடம் கொடுத்தாலும் கட்ட முடியல எல்லா துறையும் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கு அதில் திரைப்படத்துறை மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாத்துறையும் வந்து திறந்தாங்க மூணாங்க திறந்தாங்க மூணாங்க ஆனால் திரைப்படத்துறை மட்டும் மூடிய அரங்கங்கள் இன்று வரை திறக்கப்படவே இல்லை இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சோகம் அப்படி திறந்தாலும் அதுக்குள்ளே வந்து பார்வையாளர்கள் வருவது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போது மிகவும் மிகவும் பாதிப்பான நிலையில் இன்றைக்கி திரைப்படத்துறை இருக்குது திரைப்படத்துறை வந்து மோசமா மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தை வாழ வைப்பது திரைப்படத்துறை தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்து பைத்தியம் பிடிக்காத குறைய வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்கள வந்து மனிதர்களாக வாழ வைத்தது திரைப்படத்துறை தான் அந்த டிவியில் மாறி 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 வந்து காமெடியும் சாங்கும் ஃபைட்டும் திரைப்படங்களாக வந்து பார்த்து அவங்கள வந்து ஒரு இயல்பு நிலைக்கு அந்த ம மனநிலை பாதிக்காத அளவுக்கு ஒரு இயல்பு நிலைக்கு வச்சிருந்தது வந்து திரைப்படத்துறை தான் ஆனால் திரைப்படத்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு சம்மந்தப்பட்டவங்க வி சிறப்பு விருந்தினர்கள் உங்களால் முடியும்னா தமிழ் தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் எங்களுடைய குறைகளை எங்களுடைய பாதிப்பை எடுத்து சொல்லி ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்க முடிஞ்சால் மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் எங்கள் எங்களுடைய குரல் வந்து கொஞ்சம் மெதுவாக ஒரு சத்தம் இல்லாமல் இருக்குது ஒழிக்க முடியல எங்களுடைய குரல் போய் கேட்க முடியல அதனால் தயவு செய்து வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் உங்களால் முடியும் என்றால் அந்த உதவி செய்தால் மிகச்சிறிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில் இதுதான் முதல் கூட்டங்கிறதால கொரோனாவுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு பெரிய கூட்டங்கிறதால கொரோனா நேரத்தில் திரைப்பட தொழிலாளர்களை காப்பாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உச்ச நட்சத்திரமாக இருக்கின்ற சூப்பர் ஸ்டார்ல ரஜினிகாந்த் சார்லேருந்து கடைசியாக இருக்கிற எல்லாருமே ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து மிகப்பெரிய உதவியை இந்த நேரத்தை பண்ணாங்க அவங்க பண்ண உதவியால் தான் இன்றைக்கி வந்து இவங்களாம் உயிரோடு இருக்காங்கிறத நான் வந்து இந்த மேடையில் நான் சொல்ல விருப்பப்படுறேன் எங்கேயுமே வந்து மேடையிலுக்கு வந்து வைரமுத் சார் கூட நம்ம வந்து அவர் கேட்குறதுக்கு கேட்கவே இல்லை அவரே ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சொல்லும் மணி நான் உங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறேன் என்ன பண்ணால் சரியாக இருக்கும்னு சார் சொன்னேன் சார் பணம்லாம் பணம் கொடுத்தா கூட அரிசி வாங்க முடியாது எந்த கடையும் இல்லை நீங்கள் அதனால் உணவுப் பொருளாக கொடுத்தா நல்லாயிருக்கும் சார்னு ரெண்டாவது நாளில் வந்து எடுத்து வந்து உணவுப் பொருளை வந்து அரிசி மூட்டையெல்லாம் எடுத்து வந்து நம்ம அதில் இறக்கிட்டார் அது மாதிரி இயக்குனர் பாரதி ரயர் சார்லேருந்து எல்லாருமே ராம முரளி சார்லேருந்து எல்லாருமே வந்து இந்த நேரத்தை உதவி பண்ணாங்க அதுபோல் வந்து இன்னும் சில பேர் வந்து அமிதாப் பச்சன் சார் வந்து இந்த கல்யாண் ஜுவல்ஸ் மூலமாக மிகப்பெரிய உதவி பண்ணாங்க அதாவது வந்து ஒரு அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா விரதம் வந்து எல்லா உறுப்பினருக்கும் வந்து உணவுப் பொருட்களை அது வழங்கணும் இதுக்கெல்லாம் சிகரம் வைச்ச மாதிரி வந்து இயக்குனர் மணிரத்னம் சார் ஒரு முயற்சியால் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைத்து தொழிலாளருக்கும் ஆறு மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உண்டான உணவுப் பொருட்கள் வந்து வழங்கினாங்க சார் அதுதான் இன்றைக்கி அவங்க நாட்டு உயிரோடு இருக்காங்கன்னா மணிரத்னம் சார் வந்து மிகப்பெரிய உதவி இந்த நேரத்தில் அவர் ஒருங்கிணைச்சி பண்ணாங்க எங்களால் மறக்க முடியாத சார் நாங்கள் சா நாங்கள் அதிகபட்சமாக சொல்ல எங்கள் இதயத்திலேருந்து சொல்கிறோம் உயிரோட அடிநாதத்திலேருந்து சொல்கிறோம் இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு காரணம் மணிரத்னம் சார் வந்து மிகப்பெரிய காரணங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அவரோட முயற்சி அதாவது வந்து திரைப்படத்துறையில் இருக்கிற மூத்த சகோதரர்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா திரைப்படத்துறையில் இருக்கிற சகோதரர்கள் உறுப்பினர்கள் எந்த காலத்துலையும் பசி இல்லாமல் வாழ முடியுங்கிறதுக்கு வந்து மணிரத்னம் சாரோட முயற்சி வந்து ஒரு நல்ல முயற்சி இப்போ பணமாக கேட்டால் வந்து ஐம்பது லட்சம் கொடுத்தாங்க ஒரு கோடி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு இருபத்தையாயிரம் பேருக்கு வந்து மாதம் வந்து ஒரு நூறுரூபா கொடுக்கணுன்னா கூட இருபத்தஞ்சி லட்சம் ஆகிடும் அப்போ இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்கறது வந்து கொஞ்சம் அதிகமான இதுதான் முடியாது ஆனால் நட்சத்திரங்கள் என்ன பண்ணாங்க அவங்க வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கொடுத்தாங்க இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு திரைப்படமாக நெட்ஃப்ளிக்ஸில் அதை கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து வந்த அமௌண்ட்டில் ஏறக்கூடிய வந்து பதினஞ்சு கோடி ரூபாயை வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு வந்து மணிரத்ன சார் வழங்கிடும் இது ஒரு நல்ல முயற்சி இது ஒரு நல்ல முயற்சி அதாவது பணமாக இல்லை இப்பயோ உங்கள் வாழ்நாளில் ஒரு அஞ்சு நாளை வந்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சு நாள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற சகோதரர்கள் வந்து உயிரோடு இருப்பாங்கன்னா அந்த அஞ்சு நாள் கொடுக்குறதுல எந்த விதமான தயக்கம் தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா இப்போ ரெண்டு வருஷம் வந்தது ரெண்டு வருஷம் ஷூட்டிங்கே இல்லை என்ன பண்ணீங்க ஏன்னா ஒன்றும் எல்லோரும் வீட்டில் தான் இருந்தோம் நீங்களும் வீட்டில் தான் இருந்தீங்க அதுபோல் நினச்சிக்கிட்டு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு அஞ்சு நாள் எங்களுக்கு ஒதுக்குனீங்கன்னா ஆறு மாதம் இல்லை வருஷம் ஃபுல்லாக வாழ்நாள் முழுக்க எல்லாேருக்கும் வந்து உணவுப் பொருட்களை வந்து நம்மளே நம்ம கொடுக்க முடியும் எந்த அரசாங்கம் போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்காங்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் தயவுசெய்து நீங்கள் இதை வந்து உங்கள் நினை இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இப்போ வந்து மனிதன் சார் இன்னும் போன வாரம் கூப்பிட்டாங்க சொல்ல முன்னாடி கொஞ்சம் ஃபண்ட் இருக்குது என்ன பண்ணலான்னு கேட்டாங்க இப்போ உணவுப் பொருள் வேண்டாம் என்ன பண்ணலான்னா வந்து என்ன பண்ணலாம் சார் சார் எஜுகேஷன் வந்து எஜுகேஷனும் எங்களுக்கு மருத்துவம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னாடி வந்து ஒரு ஆறு வருஷமாக வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் வந்து உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் உறுப்பினர்கள் குடும்பங்களுக்கு கூட சார் ஒரு லட்சம் பேருக்கு வந்து இலவச மருத்துவ உதவி பண்ணாங்க சார் எஸ்ஆர்எம்மில் கடந்த ஆறு ஏழு வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கொரோனாவில் வந்து அவங்க கொஞ்சம் சஃபரில் இருக்காங்க அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல அந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த மருத்துவத்துக்கு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் எஜுகேஷனுக்கு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து சம்மேளத்தின் மூலமாக சார் நூறு பேருக்கு என்ஜினியரிங்லேருந்து எல்லா விதமும் இலவசமாக பெற்று தந்துருக்கோம் சார் கடந்த ஏழு வருடமாக வந்து இதுக்கு வந்து எஸ்ஆர் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியும் ஏசி சன்னூ சார் அவர்களும் ஐஸ்வரி கணேஷ் அவர்களும் வந்து ஏறக்குறைய நூறு சீட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து ஏறக்குறைய ஒரு ஏழுநூறு எட்நூறு பேர் வந்து அதை இலவசமாக அது வந்து ஏறக்குறைய ஒரு உறுப்பினருக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் வந்து அந்த ஃபண்ட் இது வருது ஃபீஸ் வருது அது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணி அது எங்கள் எட்நூறு பேர் இன்றைக்கி வந்து இருக்காங்க அதில் வந்து நானூறு பேர் படித்து முடித்து வெளியே வந்துட்டாங்க அதில் வந்து எழுபது பேர் இன்றைக்கி வேலையில் இருக்காங்க சார் இன்றைக்கி வந்து அந்த எழுபது குடும்பங்களோட வீட்டில் விலை கறிதுன்னா அவங்க பசி இல்லாமல் வாழ்றாங்கன்னா இது போன்ற புண்ணியவான்களோடு தான் அது காரணம் அதை ஒருங்கிணைச்ச தான் எங்களுக்கு தவிர நாங்கள் எங்களுந்து கொடுக்கல இவங்களெல்லாம் போய் எங்கள் வேலை நேரத்தை விட்டு நாங்கள் அவங்ககிட்ட எங்களுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்லி அவங்க அதை கன்வின்ஸ் ஆகி மாதம் ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு நூறு பேருக்கு வந்து இலவசமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை நான் மணிஷாருக்கிட்ட சொன்னால் அப்போ சொன்னார் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணி ம வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பணம் வர மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்போ ஒரு நாலு கோடி இதில் நான் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறேன் அப்போது இப்போது ரத்னவேல் இருக்காங்களா ரத்னவேல் சார் இருக்கணும் நீங்கள் ஏன்னா சார் வந்து கேட்டார் வரும் சார் யார் யார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் ரத்னவேல் ஒன்று அப்போ ரத்னவேல் பற்றி நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா மிகச்சிறந்த வழி இப்போ அப்புறம் வேறு ஒரு கேமராமேன் யார்னால் அப்புறம் நேற்று தான் பிரபு கொடுத்தாங்க அந்த லிஸ்ட்லாம் வாங்கி வச்சுருக்காரு ஏன்னா உங்கள் பெருமைகளை அவர் சொல்லும்போது மிகச்செரியதாக இருக்கும் பெருசாக இருக்கும் ஏன்னால் உங்களை மாதிரியா இருக்க நீங்களாம் நினச்சீங்கன்னா அது வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் நினைச்சீங்கன்னா டைரக்டர்ஸ் நினச்சீங்கன்னா இந்த நம்மளுடைய சகோதரர்களை பசியெல்லாம் வைக்க முடியும் வருஷத்துக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு இல்லை சார் பன்னிரெண்டாயிரம் பேருக்கு ஆறு மாதத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து உணவு பொருட்கள் கொள்கிறாங்க ஒரு ப்ராஜெக்ட் மூலம் அதில் வந்து சின்ன சின்னதாக பண்ணாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் வருஷத்துக்கு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா வருஷம் முழுக்க கொடுக்க முடியும் எல்லா வருஷமும் கொடுக்க முடியும் இது நீங்களாம் உங்களுக்குலாம் வந்து இன்ஃபில் பண்ணவங்களுக்கு உங்களுக்குலாம் சொல்ல வேண்டியதில்லை இதையெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னால் இந்த உதவி வந்து நமக்கு நாமே செய்து கொள்கின்ற உதவி அதாவது வந்து திரைப்பட துறையில் வந்து வலிமையாக இருக்கின்ற சகோதரர்கள் இன்றைக்கி நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து ஆசைப்பட்றேன் நான் வந்து சென்னைக்கு வரும்போது இங்கேருந்து நான் பல்லாவரத்துலேருந்து வரணும் கோடம்பாகத்தில் இறங்கி இங்கேருந்து வரதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அங்கேருந்து இங்கே நடந்து தான் வரணும் ஏன்னா இருபத்தஞ்சி காசு தான் அன்றைக்கு காசு அந்த இருபத்தஞ்சு காசை வந்து ஒரு டீ சாப்பிட்லாம் இல்லை ரெண்டு இட்லி சாப்பிட்லாங்கிற நிலையில் தான் என்னோடய வாழ்க்கை இருந்தது அப்போ நடந்து வந்து நடந்து போயிட்டுருந்து நான் வசதியாக இருக்குன்னா அதில் ஒரு காரணம் முக்கியமான காரணம் நம்மளோட திரைப்பட தொழிலாளர்கள் அதுங்கிறது உண்டு இந்த செல்வமணி மட்டும் இல்லை இன்னைக்கு உச்சமாக இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த திரைப்பட தொழிலாளர்கள் ஒரு பேசிக் காரணம் அப்படிங்கிறத அவங்க இதயத்தில் வச்சு நினைவு பண்ணணும் அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணணுங்கிறத தங்களுடைய கடமையாக நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நம்ம பிறத்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உதவி பண்ணுறோமோ அதுபோன்று நாம் இன்றைய நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கின்ற தொழிலாளருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ண வேண்டும்ங்கிறது நான் திரைப்படத்துறையில் மேலோட்டத்தில் மேலில் இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அதுபோல் சார் வந்திருக்காரு இப்போ இது வரைக்கும் கிட்ட எங்கள் வாழ்க்கை இருந்தது இன்றைக்கி வந்து உங்கள் கையில் எங்களுடைய வாழ்க்கை இருக்கு நல்ல விதமாக வந்து ஒரு மாதம் வந்து மழையில் வந்து பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருந்தது திடீர்னு ஃபோன் பண்ணார் மணி நாளைக்கு வச்சு இல்லாமல் நான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு அதனால தள்ளி வைக்கலான்லாம் நான் சொல்லவே இல்லை சார் நீங்கள் என்னைக்கு வச்சாலும் நாங்கள் வர தயாராக இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு மறுபடியும் வந்து நம்மளுடைய சம்பள ஊதிய பேச்சுவார்த்தை நடைபெற உங்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் கஷ்டம் என்னென்னா அதான் வந்து என்ன நடந்தாலும் புயலே அடித்தாலும் சுனாமி அடித்தாலும் கொரோனா அடித்தாலும் வீட்டு வாடகையும் விலைவாசியும் வந்து ஏறுதை யாராலும் தடுக்கவே முடியல அதனால் நாங்கள் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலாம் சினிமா நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நாங்கள் இங்கே இருக்கணுன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும் உங்களுக்கு வேலை செய்ய நாங்கள் இருக்கணும்னா நாங்கள் வீட்டு வாடகை கொடுக்கணும் அந்த வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு வழி பண்ணணுங்கிறது உங்கள்கிட்ட நாங்கள் இந்த நேரத்தில் வைக்கிற விடுவோம் நீங்கள் தர்மசங்கமாக நினைக்கக்கூடாது எங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் எங்களில் ஒருத்தவங்க ஏன்னால் ராமநாராயண் சார் வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் நூறு படங்களுக்கு மேலே இயக்கிய இயக்குனர் அவரோட மகன் நீங்கள் எங்களோட கஷ்டத்தை ஒரு சகோதரனை நினச்சி நான் உங்கள் கூட்ட சொல்லுறோம் உங்களுக்கு நாங்கள் வந்து கடந்த நான்கு ஐந்து வருடங்கள் மிக சுமூகமாக நல்லிணக்கத்தோடு எங்களால் அனைத்து உதவிகளும் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய கருணை கொண்டு எங்களுடைய உதவி வரும் சிறப்பான முறையில் பண்ணித்தரணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் இருக்க விருப்பப்படுறோம் ஓகே ஓகே நடந்துடும் நடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்றாந்தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நம்ம வந்து புதிய சம்பளம் வாங்கணுங்கிறது அவங்கள்ட்ட நம்ம ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கோம் அதை நிறைவேற்றி தரன்னு உறுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நம்மளுடைய புதிய ஊதிய உயிரோடு நம்ம வந்து வேலை செய்வோங்கிறதை எந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன் மற்றபடி என்னோட எங்களோட சம்மேளனத்தோட நாங்கள் வந்து நல்லிணக்கமாக இருந்து எல்லா எங்களால் ஆன அனைத்து உதவிகளும் இந்த ஐம்பது வருஷத்தில் நாற்பத்தெட்டு வருஷம் ஒரு பதவி போகுதுன்னா இந்த ரெண்டு வருஷம் ஒரு பதவி காலகட்டம் அவ்வளோ சிரமமான காலகட்டம் இந்த நேரத்தில் எல்லா நிர்வாகிகளுமே எங்கள் கூட இருக்கிற கிரி கிலிருந்து நம்ம இருந்து மறைந்த அங்கமுத்து சண்முகத்திலருந்து சாமிநாதன்லேருந்து மற்ற இணை செயலாளர் துணைச் செயலாளர்லேருந்து அனைத்து சங்க நிர்வாகிகள் இவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் பணம் உணவுப் பொருட்கள் வாங்குறது ஒன்று அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து விநியோகம் பண்ணுறதுக்குள்ளே வந்து இந்த வந்து மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா ஐம்பது பேர் மேலே சேரக்கூடாது சேர்ந்த போலீஸ் தொந்தரவு இதையெல்லாம் மீறி அவங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போய் டைரக்ட் ரைட்டர்ஸ் வினியில்னால் வந்து உணவுப் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இருந்து அதை வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் வந்து ச சம்மேளனம் மட்டும் இல்லை சம்மேளனத்தை இணைக்கப்பட்ட அனைத்து சங்கங்களும் நிர்வாகிகளும் வந்து மிகச்சிறப்பாக பண்ணாங்க அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய ஒற்றுமையோ வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்கிறது அதுபோல் வந்து இந்த நேரத்தில் நிம்மாய்க்கோஸ் விருது வாங்கின அனைத்து சங்க உறுப்பினர்களும் இவங்களாம் வந்து சாதாரணமாக இல்லை நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் மற்றவங்களுக்காக உதவி பண்ணிக்குவோம் நினச்சி பாருங்கள் இதை பல வருஷம் பல்லாண்டு காலம் முழு நேரமாக இருந்து உழைச்சி இந்த சங்கத்துக்காக உழைச்சி இந்த திரைப்பட தொட்டத்துக்காக உழைத்த உறுப்பினர்களுக்கு தான் இந்த நிம்மக்கூசி விருந்து வழங்கப்பட்டுள்ளது ஆகவே அவர்களை கௌரவிக்கும் விதமாக அனைவரும் ஒரு எழுந்து நின்று கை கார கைத்தட்டல் செய்து அவர்களை வாழ்த்த வேண்டுமா எங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக இந்த நேரத்தில் ஏன்னால் இது வந்து இன்றைக்கி மழை இருக்குமா இல்லை மறுபடியும் புயல் மேலே புயல் வந்துகிட்டே இருக்கிறாங்க மழை வைக்கலாமா வேணாமா அதுபோல் வந்து நாங்கள் யோசிச்சுட்ருக்கும் மழை இல்லாமல் கூப்பிட்ட உடனே நீ இன்றைக்கி தான் ஆர் மு நேற்று தான் ஃபைனல் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு நேற்று தான் ஃபைல் பண்ணும் மழை கொஞ்சம் வெயில் காயுது வைக்கணும்னு சொன்ன உடனே நம்ம வைரமுத்து சாருக்கு ஃபோன் பண்ணோம் எப்போ வரணும் என்றைக்கு நின்று அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் சொன்னேன் சார் நீங்கள் எப்போ இன்னைக்கு இன்றைக்கி வந்து வீரமணி ஐயா அவருக்கு பிறந்த நாள் நான் கொஞ்சம் போயிட்டு வந்துருந்தார் ஐயா நீங்கள் எப்போனாலும் வரலாம் நம்ம ஆரம்பிக்கிறது வந்து நம்ம கையில் இருக்கே ஆனால் முடிக்கிறது பன்னெண்டு மணிக்கு முடிக்கலாம் தேட்டருக்காரங்க லாக் பண்ணிவிடுவாங்க அதனால் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் முடிச்சிடணும் நான் சரியாக பத்தரை மணிக்கு வந்துடுறேன் சொல்ல முடியுனா கரெக்டாக வந்து அதுபோல் நான் இயக்குனர் பாரதி ராஜா சார் கூட நான் சொல்ல மறந்துட்டேன் நான் முந்தானே தாருக்கு போனேன் சொல்லிட்டேன் நினச்சேன் இது எதுக்காக போகணுனோ அதை சொல்லாமல் வந்துவிட்டேன் அவர் விஷயத்தை பேசிவிட்டு என் விஷயத்தை சொல்லாமல் வந்துவிட்டேன் அப்புறமா வந்து மறுபடியும் எங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி அவர் ஃபோன் ஒன்று ரீச் ஆகலை அப்புறம் ஒரு அஸ்டெண்ட்டுக்கு தான் சொன்னேன் இது வரைக்கும் அவருக்கு சொல்லலை டெய் நான் சொல்ல மறந்துட்டேன்டான் நான் நான் சொல்லி கூப்பிட்டு வரனார் அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சார்பில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுபோல் வந்து முரளி சார் கூட நான் சொல்லலை நான் சொன்னேன் அவர் போய் பார்த்தேன் இந்த சம்பள விஷயத்துக்காக போய் இது மாதிரி சார் கொஞ்சம் யூஸ் பண்ண ஒர்க்கஸ் பண்ண போனேன் இதை சொல்லுன்னு நினச்சா மறந்துட்டேன் அப்புறம் வந்துட்ட பிறகு வந்து சாம்நாத சார் போனுவார் என்ன சார் முரளிசார் இங்கே வந்து இருக்காரா இல்லையா நீங்கள் வந்து இது நோட்டீஸ் அவர் பேர் இருக்கான் அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறார் சார் மறுபடியும் நைட் நைட்டு தான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் நான் மிஸ் ஆகிட்டேன் சார் அது பரவாயில்ல சொல்ல முன்னே கரெக்டாக முதலாளாக இருந்து இங்கே வந்து நம்மளை வாழ்த்த வந்திருக்காரு வந்திருக்கேன் அவருக்கும் வந்து நன்றி மனமாக அந்த நன்றியை தெரிஞ்சுருக்கேன் அவல பாக்கியராஜ் சார் அவர் வீட்டுக்கு வேறு விஷயத்துக்காக போய் இருந்தோம் அந்த நேரத்தில் வந்து சொன்னேன் அவருக்கு அவருக்கு மட்டும்தான் முதல்ல சொன்னேன் சார் உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ நீங்கள் டிசம்பர் ரெண்டாம் தேதி நீங்கள் தயவு விஷயத்தை நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு அது நான் உடனே ஒரு உதவியாளர் கூப்பிட்டு ஏ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெண்டாம் தேதி இப்போ இல்லான்னு சொன்னார் அவருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சம்மேளன நிர்வாகியாக நான் என்னால் முடிஞ்ச அனைத்துலையும் வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எந்த விதமான தவறும் இல்லாமல் எனக்கு தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கலாம் என் மனசாட்சிக்கு படி எந்த வித தவறும் இல்லாமல் எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது ஒன்று வந்து வீடு அது வந்து ச ஃபண்டு இல்லாமல் பத்து வருஷம் நின்று சார் இப்போ வந்து எங்களுக்கு ஃபண்டு வந்துடுச்சு பணம் கட்டுறதுக்கு உண்டான இது வந்துடுச்சு ஆனால் இந்த கொரோனாவில் வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் அதுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அது வந்த உடனே அதை கட்டி முடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது அது என்ன நம்ம எங்களுடைய நம்ம ஃபிஃப்டி சாபம் என்னன்னு தெரில அரசாங்கம் இடம் கொடுத்தாலும் கட்ட முடியல கொடுத்த கட்ட ஒரு கடன் இடம் இல்லாமல் போயிடுச்சு இந்த இப்போ அப்போ பணம் இது பணம் இல்லாமல் இருக்குது கட்டுறதுக்கு இப்போ பணத்தோடு ஒருத்தர் அட்வான்ஸும் இல்லாமல் நான் கட்டித்தரேன் தயாராக ஒருத்தர் வந்தபோது கூட அதுக்கு ஏதோ ஒரு தடையாக கொரோனா வந்து நின்றுடுச்சு இப்போ எல்லாம் முடிஞ்சு அது வந்திருக்கு அதுபோல் சில நல்ல விஷயங்கள் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது ஆனால் அதில் எங்கள் சைடு எந்த தவறும் இல்லைன்னு நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் நிச்சயமாக அதை நான் நடத்தி காமிக்கணும்னு நினைக்கிறோம் அது வரையில் எங்களோடு சம்மேளனத்தோடு ஒத்துழைத்த அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் என்னோடு பயணிக்கின்ற நம்முடைய சம்மேளன நிர்வாகிகள் ஏன்னா இவங்க இல்லாமல் நான் பண்ண முடியாது பெரும்பாலும் வந்து இப்போ நிறைய எனக்கு ஒர்க் இருக்கிறதால பல்வேறு கிரியோ இல்லை சோ சாமிநாதனோ ஸ்ரீதரோ செந்திலோ தீனாவோ இவங்க அசோக் மேத்தாவோ இவங்க தான் கொஞ்சம் கூட வந்து அதை சரி பண்ணிக்கிறாங்க அதனால் நாங்கள் எங்களால் முடிந்தவர்கள் சிறப்பாக இந்த ஒற்றுமையாக இந்த சம்மேளனத்தையும் தமிழ் திரைப்படத்தையும் கொண்டு சென்றிருக்கிறோம் அதற்கு உதவிகமாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பில் தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம்